பத்து பஞ்சு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா ஒரு இடத்துல இருந்து உலகத்தோட வேற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள போயிட்டு அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் தூக்கிட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேரு ஹேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இவ்வளோ பெரிய டீட்டெயிலாம் தேவையில்லை, ஹேக்கிங்னாவே எங்களுக்கு தெரியும்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம், இருந்தாலும் சொல்ல வேண்டியது எங்கள் கட்டாயம். அதை விட முக்கியமான விஷயம், ஃபேஸ்புக்கோட தலைவர் இருக்கார் இல்லையா மார்க் ஜக்கர்பர்க், அவரே கூட அவர் லேப்டாப்பில் வந்து வெப்கேமையும் சைடில் இருக்கிற போட்டியும்லாம் வந்து ஒரு டேப் போட்டுட்டிருக்கார். என்ன காரணம்னா உலகத்தில் அதிகப்படியான ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறது அவரோட சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஹேக்கர்ஸோட குழுவில் வந்து லீஜியன் அப்படின்ற ஒரு குழு இப்போதைக்கு பயங்கர அக்ரெசிவாக இருக்காங்கன்னு சொல்லலாம். சமீபத்தில் ராகுல் காந்தியோட ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் வந்து ஹேக் பண்ணி பயங்கரமான பல விஷயங்கள், அதை வந்து உண்மை இல்லைன்னு பல பேர் சொல்கிறாங்க, அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க, ஆனால் விஷயங்கள் வெளில வந்துச்சு அது சம காமெடியான்னு சொல்லி. ஏற்கனவே ராகுல் காந்தி வந்து ஒரு காமெடி பீஸை தான் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவரோட அக்கௌண்ட்லேயே போயிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளில வந்தோடனே ஒரு ஒரு பத்து பஞ்சு செகண்டுக்கு ஒன்றுமே புரியல, அப்புறம் தான் ஓகே யாரோ ஹேக் பண்ணிட்டாங்கன்றது புரிஞ்சுது. ஸோ அந்த அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுங்க லீஜன் அப்படின்ற குரூப் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து அரசியல் வட்டத்தில் பல பேர்த்தோட சிஸ்டம் வந்து ஹேக் பண்ணியிருக்கோம், எங்கள் கிட்ட இருக்கிற விஷயங்களெல்லாம் நாங்கள் வெளில கொடுத்தோம் அப்படின்னா ஒரு அரசியல் அன்ஸ்டெபிலிட்டி வர்றதுக்கே வந்து வாய்ப்பு இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை வந்து அவங்களே நேரடியாக சொல்ல கிடையாது, வாஷிங்டன் போஸ்ட் ரிலீஸ் பண்ண ஒரு ஸ்கூப்பில் இந்த ஒரு விஷயம் கிடச்சிருக்குங்க. அதை விட முக்கியமான ஒரு தகவல்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஜேர்னலிஸ்ட் பர்காதத் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணதன் மூலமாக கிட்டத்தட்ட 1.2 GB அளவுக்கு அவங்களுக்கு வந்து தேவையான தகவல்கள் கிடச்சிருக்காமா. அடுத்து அவங்களோட டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு லலித் மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார். இதில் கட்டங்கட்டி நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதே லீஜியன் குரூப் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அட்மிட் ஆன அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலோட சர்வரையும் ஹேக் பண்ணியிருக்காங்க சார். ஏற்கனவே ஈசன் படத்தில் வந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு குட்டி பையன் தேவையில்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் சர்வரை ஹேக் பண்ணி தேவையில்லாமல் மருந்து மாத்திரைகளை மாற்றி விட்டு, அவங்களுக்கு ஞாபகம் இல்லையா. அதே மாதிரி இப்போதைக்கு இவங்க ஹேக் பண்ணியிருக்கிற அப்போலோ சர்வர்லேருந்து கிடைக்கிற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வெளில வந்துச்சு அப்படின்னா ஒரு பிரளயமே வெடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார். என்ன நடக்குதுன்னு பொறுமையாக பார்ப்போமே. ஜெயலலிதா அவர்கள் ஒரு சிறந்த நடிகை, சிறந்த நடிகை மட்டுமல்ல இந்த அவர் வந்த காலகட்டத்தில் சிறந்த ஒரு ஒரு நடிப்பாற்றலை வேறு விதமாக எடுத்து காட்டிய வல்லமை பெற்றவர். இன்றைக்கும் அவருடைய திரைப்படங்களை பார்த்தா அவருடைய நடிப்பாற்றல் வந்து